நீராவியடி புள்ளிகர் முன்றலில் நடந்தேறிய நீதிக்கு புறமான செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக குறித்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. சிவில் அமைப்புகள், மத அமைப்புகள், பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையர் ஆலய வளாகத்தில் விகாரை அமைத்து தங்கியிருந்த பௌத்த மத குரு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 23ஆம் திகதி மகரகம வைத்தியசாலையில் உயிரிழந்தார். உயிரிழந்த பௌத்த மத குருவின் பூத உடலை ஆலய வளாகத்தில் தகனம் செய்ய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச மக்கள் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் இந்த விவகாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சம்பவம் குறித்து ஆராய்ந்த முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் ஆலய வளாகத்தில் மதகுருவின் உடலை தகனம் செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிமன்றின் உத்தரவையும் மீறி பௌத்த பிக்குகள் இணைந்து அவர் உடலை கடந்த திங்கட்கிழமை தகனம் செய்துள்ளனர். குறித்த சம்பவம் அனைத்து தமிழ் மக்களிடத்திலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு எதிராக தமிழ் பிரதேசங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.